ஜாலிலோ ஜிம் கானால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஃபன்னான ஒரு கேம் விளையாட போறோம். இந்த கேமோட பேரு காதல் கடிதம் தீட்டினே. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய கவிதைகள் இருக்குது. இதை வந்து யாரோ ஒரு கணவர் அவரோட மனைவிக்கு தான் இருக்கு, யாரோ ஒரு மனைவிக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் படித்து காமிப்பேன், மனைவிகள் சொல்லலாம். இது இந்த இவராக இருக்கும், இல்லை என் வீட்டுக்காரராக இருக்கலாம், இல்லை அவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. கவிதையை கோமணத்தில் எழுதி கொடுத்துருக்கீங்க, படிக்கலாமா? உன்னை நினைத்து ஒரு மெழுகுவர்த்தி போல உருகி கொண்டிருக்கிறேன், அது எரியாவிட்டாலும் பரவாயில்லை, அதை அணைத்து விடாதே. இந்த அளவுக்கு நடிக்கிற இங்க ஒரே ஜீவன் இந்த ஜீவன் தான். இந்த மெழுகுவர்த்தி உருகுற, ஆனா அதெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டாரு. சரியான மலம் சிறுநீர் கழிக்காதீர்னு அப்படின்னு ஒரு இடத்துல நின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. உனக்கு வரும், வெயிட் பண்ணு. பைத்தியம், என்ன கேம் விளையாடுறேன்னு தெரியாம பாரு. பொண்டாட்டி பேரே இங்க எழுதியிருக்கான். ஒரு நிமிஷம், ஹே பெண்ணே டேஷ், உன்னை பார்த்தவுடன் கவுந்துட்டேனே டேஷ், நான் தான் உன் டேஷ், என்கிட்ட போடாத உன் சீனு, நீ இல்லனா என் லைஃப் ஆயிடும் வீணு டிம்னு. இப்படி நம்ம லைஃப லீட் பண்ணலாம். அதேதான் பக்கி ஃபர்ஸ்ட் லைன், ஏ பெண்ணே ஜானு, உன்னை பார்த்தவுடன் கவுந்துட்டேன் நானு, நான் தான் உன் மேனு, என்கிட்ட போடாதிரி உன் சீனு. பொண்டாட்டி எழுதுற இனிய இதயமே, வாட்ஸ்அப்பின் வாடி வாசலே, எனக்கு தெரிஞ்சிச்சு என் மார்டன் ட்ரெஸ் மடோனாவே, நம் பாரம்பரிய புடவியின் பச்சை கிளியே, 100 ஆண்டு வாழ வேண்டும் உன்னோடு தரணி தாண்டி உலகிலும். ராமவர்களுடைய கவிதைகள் அதை கேட்ட பிறகு எல்லாமே கவிதையா தெரியுது. அது மகாலிங்கமா தான் இருக்கும், கீழே தவறுது. கவிதை தலைவரே, நான் உங்கள் காதலிக்கிறேன். நீ ஒன்றை கொடுத்தது, இப்ப கொடுத்தது தாண்டா, நீ என்ன எதாவது சொல்லிடுவோம். உன்னாலே நான், என்னாலே நீ, இது நம்மாலே நாம், எல்லாருமே சொல்லுவோம், நமக்காக இருவர், ஐயோ உனக்காக கழுத்துல கட்டின கயிறு, நீதான் என் உயிர். அங்க பாரு, என்னமோ கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதிட்ட மாதிரி வைரமுத்து மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறான். அந்த கவிதைய உங்க குழந்தைகிட்ட கொடுங்க, அதுவே காரி துப்பும். இம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏமா கவிதை வாய்ப்பு. நாங்க உங்கள்ட வரவே இல்ல, உடனே நீங்க வந்துடுறீங்க. உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே, உன் பார்வையில் காற்றில் நானே, இந்த நானே நினைக்கிறேன் உன் பார்வையில் பார்வையில் நிறைய கண்ணிலே போய் எழுதிருவீங்களா? அங்க பாடியே சொல்லுவாங்க. கொடுங்க சேட்டாட, கொடுங்க சொல்லுங்க சேட்டா. நல்லா சுடு தண்ணில முக்கிற கோழி பறிக்கிறார். அது என்னோட வைஃப்க்கு ரொம்ப கோபம் வரும், அப்ப சோல்வ் பண்ணதுக்காக உன் பார்வையில் 1000
கவிதை நான் எழுதுனேன். இந்த நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும், இல்ல இது வந்து சேட்டா வந்து என்னட்ட கேட்டுத்தான் எழுதினாரு. இது கவிதையா பயன்படுத்துவாங்க? நீ உன் மனைவிக்காக ஒரு பாட்டு கோமா இருக்கும்போது ஒரு பாட்டு பண்ண என்ன பாட்டு பாடுவ? கோமா இருக்கும்போது ஒரு பாட்டு சமாதானப்படுத்துறதுக்காக. சமாதானப்படுத்துறீங்க? கோதல முனிக்காத முண்ட கண்ணி அம்மா, மறைச்சு பார்க்காத முண்ட கண்ணி அம்மா, தோட தோட மலர்ந்தே. அவங்க அப்படியே பூரிக்கிட்டே தொடுவாங்க. தொட்டவனை மறந்தது என்ன? மறந்தது நீ, நான் தொட்டத மறந்துட்டா? ஒரு பொண்டாட்டி கோபம் மறந்தா, இல்ல தனக்கு பிடிச்சவ கோபம் மறந்தா எப்படி பாடி மயக்கணுங்கிறத இப்ப எங்க மகாலிங்கம் சொல்லுவார். மகாலிங்கம் சூப்பர். கோபம் ஆயிட்டாங்க உன் காதலி, அடி பாடி மயக்கு பாப்போம். மடியில் தலை வச்சு சஞ்சுக்கிற சங்கதிய சொல்லி தர வாடி, நீ வாடி. பத்து கண்ணு பாலத்தில மேச்சலுக்கு கத்திருப்பம் பச்சனோட வாடி, உள்ள குச்சங்கி தேவையில்ல வாடி, நீங்க வாங்க. சண்டாளி பாசத்தால நானும் சுண்டேலியான புள்ள, கூட குத்த நீ சொன்னாதாகும் இந்த புள்ள. ஐயோ ஏலே ஏலே, என்ன சட்டை என்ன கம்பெனின்னு காமிக்கிறியா? சரிவா மகளிர் நல்லா பாடினார், ஒரு கைத்தறி கொடுத்துருங்க. ஒரு பொது கக்கு சுட மாட்டாரு போய் இப்படி சொல்லிட்டு கவிதை.